இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, வெற்றிக்கனிகள் வேண்டுமா? எல்லோரும் வெற்றிக்கனியை சுவைக்கத்தான் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஆசை மட்டும் போதுமா? ஒரு முறை வந்தால் ஆசை, இருமுறை வந்தால் விருப்பம், பலமுறை வந்தால் அதுவே லட்சியம் என்றார் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். வெறும் ஆசையோ விருப்பமோ ஒருபோதும் வெற்றிக்கனியை தராது. வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கையும், வெல்லும் வரை உழைக்கின்ற உத்வேகமும் உறுதியும் வேண்டும். முடியும் என்ற எண்ணம் முடிப்பதற்கான வழிகளையும் யுத்திகளையும் உருவாக்கும். அசைக்க முடியாத நம்பிக்கை மலையையும் அசைத்துவிடும் என்பார்கள். வெற்றி மனப்பான்மை வெற்றிக்கனிகளை தருகிறது. தோல்வி மனப்பான்மை தோல்வி என்னும் பள்ளத்தில் நம்மை தள்ளிவிடுகிறது. ஆம், வெற்றி அடைந்தவர்களிடம் கேட்டால் நான் எப்படியும் வென்று விடுவேன் என்று நம்பினேன் என்பார்கள். தோற்றுப்போனவர்களிடம் கேட்டால் ஆரம்பிக்கும் போதே வெற்றி பெற மாட்டேன் என்ற பயம் எனக்குள் இருந்தது என்பார்கள். ஆம், வெற்றியோ தோல்வியோ அதை உருவாக்குவது நமது மனப்பான்மைதான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடியாது என்று முடங்கிவிட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். சந்தேகத்துடன் தொடங்கும் எந்த செயலிலும் நமது கவனம் முழுமையாக இருக்காது. ஈடுபாடும் கடின உழைப்பும் இல்லாத செயல் வெல்லாது. ஆகவே உங்களால் எந்த ஒரு செயலையும் வென்று முடிக்க முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் தொடங்குங்கள். இடையிடையே இடைமறிக்கும் சோதனைகளையும் சவால்களையும் தகர்த்தெறிந்து துணிச்சலுடன் முயலுங்கள். அப்பொழுது வெற்றிக்கனிகள் உங்கள் கைகளில் தவழும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். முடியும் என்பதே மூலதனமாகட்டும். நல்வாழ்த்துக்கள்.